என்ன மாதிரி சைக்கோ எல்லாம் ஊர திருத்துறேன்னு கேட்டா என்ன மாதிரி போலீஸ்கார நல்லா கேந்துக்கணும். ஆமா நான் சைக்கோதான். வாழ்க்கையை கொஞ்சம் கூட மதிக்க தெரியாதவங்க மத்தியில் வாழ்ற நான் சைக்கோதான். மத்தவங்க துக்கத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்களே அவங்களுக்கு மத்தியில் வாழ்ற நான் சைக்கோதான். சொன்னது அவ்வளவு கதை மாதிரிலாம் ஆயிருக்கும் சந்தீப். அந்த டாக்டர் நான் விட மாட்டேன் சந்தீப். அவன் எப்படி சர்ஜிக்கல் லைஃபால என் வாழ்க்கையை முடிக்க நினைச்சானோ அதே மாதிரி அவனோட வாழ்க்கையும் முடிப்பேன். இந்த கேஸ நான் முடிக்காம விட மாட்டேன். டாக்டர் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பணம் கொடுத்து உங்களை ஃபாலோ பண்ண சொன்னதும் போட்டோ எடுக்க சொன்னதும் போலீஸ்லாம் இல்ல. இப்போ இல்லடா. ஆனா முன்னாடி போலீஸ்ல தான் இருந்தான். அவனுக்கு என்னன்னு தெரியல. நான் தான் அந்த சைக்கோ கில்லர்னு முடிவு பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கு நீ உடந்தையா இருந்திருக்க. நீ பண்ண தப்புனால இப்போ எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். என்னடா செய்ய போற இப்போ? நான் என்ன பண்ண முடியும்? உங்க பொண்டாட்டி ஏமாத்தினது உங்களோட தப்பு. பொண்டாட்டி ஏமாத்தல. உங்களை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? உன்னையும் மம்மியும் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நாளைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போதும் பிரீத்தி, இதோட எல்லாத்தையும் நிறுத்திடலாம். இதான் என் பொண்டாட்டி ஏமாத்தல. என் பொண்டாட்டிய ஏமாத்தல. ஐயோ, எல்லாமே நல்லபடியா தானே போயிட்டு இருந்தது. அவங்களை என்னெல்லாம் பண்றான் தெரியலையே. டாக்டர், நேத்து நீங்க வீட்ல இருந்து கிளம்பும் போது உங்க வைஃபும் குழந்தையும் தவிர வேற யாராவது இருந்தாங்களா? இல்ல. ஆனா இந்த போட்டோவை பாருங்களேன், இதுல எவனோ இருக்கான். இந்த எனக்கு தெரியும். டாக்டர் வாசுதேவன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க யாருன்னு தெரியலையே. என் பேர் ஆனந்த், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் கூட வாங்க. சமீபத்தில் நடந்த ரேப் கேஸில் யூனியன் மினிஸ்டரோட பையன் மாட்டியிருக்கார்ல, அந்த கேஸை நான் தான் டீல் பண்ணுறேன். அதுக்கு என்ன? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சார்பில் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தான் கொடுக்க போறீங்க. அதை எங்களுக்கு சாதகமாக பண்ணினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த தைரியத்தில் இதை வந்து என்கிட்ட சொல்கிறீங்க? நான் ஒரு டாக்டர். என்ன டாக்டர், ரூல்ஸ் எல்லாம் பேசுறீங்க, ஆனா உங்க பொண்டாட்டி ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட சுத்துறீங்க. சங்கர், என்ன வளர்ற? எனக்கு எல்லாமே தெரியும் டாக்டர். என்ன தெரியும் உனக்கு? உங்களுக்கும் பிரீத்திக்கு நடுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. அதை உங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்க குடும்பம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். சங்கர், என்ன மிரட்டுறியா? நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் எங்களுக்கு ஓகே, ஆனா எனக்கு தேவை அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். அது எங்களுக்கு ஃபேவரா இருக்கணும். நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா நாங்க உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். சங்கர், இது ரொம்ப தப்பா இருக்கு. தப்பாவே இருக்கட்டும் டாக்டர், எங்களுக்கு தேவை ஒரே ஒரு சைன், அவ்வளவுதான். சங்கர்,
உங்களையும் உங்க குடும்பத்தை எங்க கொண்டு போய் விடுவேன்னு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் முடிச்சிடும். என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஜூனியர் டாக்டரா ஒர்க் பண்றான். இவனாலதான் இங்க இருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் சங்கர், நீதான் அந்த சைக்கோ கில்லரா? உன்னை விட மாட்டேன்டா. டாக்டர் அங்க பாருங்க, நம்ம டைம் முடிஞ்சு போச்சு. சிவா, சிவா என்னாச்சு? சிவா, நான் டாக்டர் கூப்பிட்டுமா? இந்த நிலைமையில நம்ம போகணுமா? இந்த வார்டு எனக்காக மட்டும் வாங்க சொல்ல திவ்யா. இது நம்ம கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ற எல்லா இந்தியன்ஸ்க்காகவும் வாங்க போற அவார்டு. இது நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள். டாக்டர் வாசுதேவனோட டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ என் வேலையை நான் முடிச்சுதான் ஆகணும். டாக்டர் கிட்ட நீங்க தான் சொல்லணும். அவங்களை எதுவும் பண்ணிடாதரா ப்ளீஸ். ரோஷ்னி, டே சங்கர், அவங்கள விட்டுறா ப்ளீஸ். எங்க இருக்க? நான் பண்ணதெல்லாம் தப்பு தான்டா. இந்த மன்னிச்சிடுறானே. வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருந்தேன். எதனால இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே.